இன்றைக்கி நம்ம ஒரு ஜிமெயில் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண மெயில்ஸில் வந்து எப்படி ஃபில்டர் பண்ணி எடுக்கலான்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு நம்ம வந்து இந்த சர்ச் ஐக்கானில் போயிட்டு ஜஸ்ட் அன்சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிட்டு, ஸோ இங்கே ஒரு ரைட் சைடில் ஒரு ஐக்கான் ஒன்று இருக்குல்ல, அந்த ஐக்கானை வந்து ஜஸ்ட்டு பிக் பண்ணிங்கன்னா ஸோ ஓப்பன் ஆகும். அதில் வந்து க்ரியேட் நியூ ஃபில்டர் அப்படின்றத பிக் பண்ணிவிட்டு, ஸோ அண்ட் தென் கோ டு சூஸ் லிஸ்ட்டில் போயிட்டு நியூ லேபிள் அப்ளை டு லேபிளில் நியூ லேபிளில் போயிடணும். ஸோ போயிட்டு க்ரியேட் த டைட்டில், டைட்டிலை வந்து க்ரியேட் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணிட்டு, கிவ் க்ரியேட் க்ரியேட்னு கொடுத்துக்குங்க. ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒரு செக் பாக்ஸ் ஆல்சோ அப்ளை த ஃபில்டர் டு மேட்சிங்ன்ற செக் பாக்ஸ் வந்து பிக் பண்ணிவிட்டு க்ரியேட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லேபிள் நியூ லேபிள் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ வெயிட் எஸ் சம் செகண்ட்ஸ், அதாவது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா ஸோ அந்த மெசேஜ் எல்லாம் வந்து லோட் ஆகி அந்த நியூ லேபிளுக்குள்ளே வந்துடும். ஸோ லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5000 மெசேஜ் வந்து வந்திருக்கு. இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இப்போ நம்ம அது தேவையில்லை அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் செலக்ட் ஆல் கொடுத்து ஈஸியாக வந்து நம்மளால் வந்து டெலீட் பண்ண முடியும். ஸோ அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஒவ்வொன்றா பிக் பண்ணி டெலீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ஓவலாக நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்ததுனால அப்படியே செலக்ட் ஆல் கொடுத்துட்டு எல்லாத்தையும் நம்மளால் டெலீட் பண்ண முடியும். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.